இந்த பிஸியான வாழ்க்கை முறையில் நம்ம உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு தேவையான உடற்பயிற்சி முறைகளை பற்றி தான் நாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இந்த எபிசோடில் புஷ்அப்ஸ் உடற்பயிற்சியை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நாம் கேட்க போகிறோம். புஷ்அப் பண்ணுறதுனால நம்மளோட மேல் உடம்பும் ஒட்டுமொத்த உடலோட வலிமையும் மேம்படும். புஷ்அப்பில் பல வகைகள் இருக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சுலபமான புஷ்அப் முறைகளும் உடற்பயிற்சிகளில் கற்று தேர்ந்தவங்களுக்கு சவாலான புஷ்அப் முறைகளும் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருக்கிறத விட அதிக உடல் பலத்தை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த புஷ்அப்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. முதல்ல நார்மலான புஷ்அப்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். புஷ்அப் செய்யறதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய இரண்டு கைகளையும் கால்களையும் தரையில் ஊனி நின்றுக்கணும். பிளாங்க் பயிற்சியை பற்றி பேசினப்போ சொன்ன மாதிரி புஷ்அப் பயிற்சியையும் ஒரு பாயிலையோ இல்லை எக்ஸசைஸ் மேட்லேயோ பண்ணுறது நல்லது. உங்கள் கைகளை உங்கள் தோள்களை விட கொஞ்சம் அகலமாக பரப்பி வச்சுக்கணும். உங்கள் முழங்கைகளை மடக்காமல் கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கணும். கால்களை பின்னால் நீட்டி உங்கள் கைகளும் கால் விரல்களும் சமநிலையில் இருக்குதான்னு உறுதி பண்ணிக்கோங்க. உங்கள் கால்கள் இடுப்பு அகலத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த நிலைக்கு நீங்கள் வந்த அப்புறம் உங்கள் வயிற்றை சுருக்கி உங்கள் தொப்பையை முதுகெலும்பை நோக்கி இழுத்து உங்கள் உடலோட மையத்தை இறக்குங்க. உங்கள் முழங்கைகளை மெதுவாக வளைச்சு 90 டிகிரி கோணத்தில் வர்ற வரைக்கும் உங்கள் ஒட்டுமொத்த உடம்பையும் தரையில் தாழ்த்தி மூச்சை உள்ளே இழுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மார்பு தசைகளை சுருக்கி உங்கள் கைகள் வழியாக மறுபடியும் மேலே தள்ளி தொடக்க நிலைக்கு திரும்புகிறப்போ மூச்சை வெளியேற்றணும். இதுதான் புஷ்அப் செய்கிறதுக்கான சரியான முறை. நீங்கள் புஷ்அப் செய்கிறப்போ உங்கள் உடல் முடிஞ்ச அளவுக்கு நேரான நிலையிலேயே மேலையும் கீழையும் ஏறி இறங்குதான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. ரெகுலராக புஷ்அப் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம புஷ்அப் எடுக்கும்போது நம்ம அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளில் 3 தசைகள் நம்மளோட உடலை இறுக்கி பிடிக்க உதவி பண்ணுது. ரெக்டஸ் அப்டாமினஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்ஸ் ஆகிய தசைகள் தான் நம்ம உடலை இறுக்கி பிடிக்க உதவி பண்ணுற தசைகள். புஷ்அப்ஸ் எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல ஜாயின்ஸ் செயல்படுது. அதனால் இதை ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ் அதாவது கூட்டு பயிற்சின்னு சொல்லுவாங்க. புஷ்அப்ஸ் எடுக்கும்போது நம்ம மேல் உடம்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது. தோள்பட்ட, மார்பு, கைகளோட ட்ரைசெப்ஸ் மற்றும் பைசெப்ஸ், இடுப்பு தசைகள் ஆகிய பாகங்களில் இருக்கக்கூடிய தசைகள் அதிகப்படியான செயல்பாட்டுக்கு வருது. நம்மளோட தினசரி வாழ்க்கையில் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை தள்ளுறதுக்கும் இழுக்கிறதுக்கும் இந்த புஷ்அப் பயிற்சி ஊக்கம் அளிக்கிறதா வல்லுநர்கள் சொல்கிறாங்கப்பா. 2019 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 40 புஷ்அப் எடுக்கக்கூடிய வலிமை இருக்கிற ஒருத்தருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லுது. ஒரே சமயத்தில் 10 புஷ்அப்ஸ் கூட எடுக்க முடியாதவங்களுக்கு இதய நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், முடிஞ்ச அளவுக்கு புஷ்அப் பயிற்சியை எல்லாரும் முறையாக செய்யணும்னு அந்த ஆய்வு அறிக்கை சொல்லுது. இதையெல்லாம் உங்களை பயமுறுத்ததுக்காக நான் சொல்லலை. நம்ம எல்லாரும் எந்த ஒரு நோயும் வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கான பயிற்சியையும் முயற்சியையும் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். ஒழுங்கான முறையில் புஷ்அப்ஸ் எடுக்கிறதுனால நம்மளோட மேல் உடம்பு வெளி தோற்ற அளவிலையும் உள் செயல்பாட்டு அளவிலையும் ஒரு சீரான நிலையை அடையும். புஷ்அப் பண்ணுறதுனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறையுமான நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நாம் எடுக்கக்கூடிய புஷ்அப்ஸ் நம்ம கொழுப்பை நேரடியாக குறைக்காது. ஆனால் புஷ்அப்ஸ் எடுக்கிறப்போ நம்ம உடல் ஒரு எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொள்ளும். இது கலோரிகளை எரிக்கிறது. எடை குறைக்கிறதுக்கு நம்ம உடம்பில் தேவையான அளவு வறட்சியை இது ஏற்படுத்தும். நம்ம மசில் பில்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட வளர்ச்சிதை அதாவது மெட்டபாலிசம் அதிகரிக்க உதவியாக இருக்குது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கொழுப்பை குறைக்கிறதுக்கு புஷ்அப்ஸ் உதவாதுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இப்போது புஷ்அப்பில் இருக்கக்கூடிய வகைகள் பற்றி கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். முதல்ல பெண்ட் நீ புஷ்அப். இது கால் விரல்களை உபயோகித்து செய்கிறது கிடையாது.
முழங்கால்களை உபயோகித்து செய்யப்படுற புஷ்அப் தான் இந்த பெண்ட்ஸ் நீ புஷ்அப். முழங்கால், தோள், இடுப்பு ஆகிய பகுதிகள் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு இந்த வகையான புஷ்அப்பை செய்யணுங்க. இந்த பெண்ட் நீ புஷ்அப்பை எடுக்கும்போது எக்காரணத்தை கொண்டு உங்கள் இடுப்பை மட்டும் வளைச்சிடாதீங்க. அடுத்து இன்க்ளைன் புஷ்அப். இந்த இன்க்ளைன் புஷ்அப்பை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். ஒரு டேபிள் இல்லைன்னா பெஞ்சிலிருந்து சில அடி தூரத்தில் நின்றுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட நார்மலான புஷ்அப் நுட்பத்தை பயன்படுத்தி முழங்கைகளை 90 டிகிரி இருக்கிற மாதிரி உங்களை தாழ்த்தி மேலே உயர்த்தணும். இந்த இன்க்ளைன் புஷ்அப் செய்கிறப்போ உங்கள் உடலோட மையப்பகுதியை முழுமையாக ஈடுபடுத்தி செய்யணும். நாம் பார்க்க போகிற அடுத்த வகை புஷ்அப் ஸ்டெபிலிட்டி பால் புஷ்அப். சாதாரண புஷ்அப்ஸை விட ஸ்டெபிலிட்டி பால் புஷ்அப் கொஞ்சம் சவாலானதாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி பால் புஷ்அப் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் 20 பேசிக் புஷ்அப் எடுக்க முடியுமான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா 20 பேசிக் புஷ்அப் எடுக்க முடிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஸ்டெபிலிட்டி பால் புஷ்அப் சுலபமானதாக இருக்கும்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் செய்யறதுக்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பந்தை வச்சு இந்த ஒரு புஷ்அப்பை செய்யணும். அடுத்து டிக்ளைன் புஷ்அப். டிக்ளைன் புஷ்அப் ரொம்பவே கடுமையான புஷ்அப்புங்க. இது ஒரு பெட்டி இல்லை பெஞ்சில் கால்களை உயர்த்தி வச்சு செய்யணும். உங்கள் உடல் எடையை பயன்படுத்தி ஒரு எதிர்ப்பை அதிகரிக்க இல்லைனா குறைக்க நீங்கள் கால் வச்சிருக்கிற பெட்டியோட உயரத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக கேட்க போகிறது கிளாப்பிங் புஷ்அப். இது ஒரு பிளையோமெட்ரிக் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான புஷ்அப் செய்யும்போது நீங்கள் உங்களால் கொடுக்க முடிஞ்ச அதிகபட்ச சக்தியோட உங்களை மேலே தள்ளி கைகளை தரையிலிருந்து எடுத்து நடுவானில் கிளாப் பண்ணணும். இந்த வகையான புஷ்அப் செய்யும்போது நீங்கள் உங்களால் கொடுக்க முடிஞ்ச அதிகபட்ச சக்தியோட உங்களை மேலே தள்ளி கைகளை தரையிலிருந்து எடுத்து நடுவானில் கிளாப் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த கிளாப்பிங் புஷ்அப் செய்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. சரியான பயிற்சி இல்லாமல் இந்த புஷ்அப் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காயம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். டைமண்ட் புஷ்அப் பண்ணுறதுனால உங்களுடைய ட்ரைசெப்ஸ் வலுப்பெறுது. உங்கள் கைகளை நெருக்கமாக வச்சு ஒரு கையோட ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலை இன்னொரு கையை தொட்டு தரையில் வைர வடிவத்தை உருவாக்கி இந்த புஷ்அப் செய்யணும். ஒவ்வொரு முறை மேலிருந்து கீழே இறங்குறப்போ உங்கள் கைகளால் உங்கள் மார்பு மற்றும் முழங்கைகளை முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக தொட்டு டைமண்ட் புஷ்அப் செய்யணும். புஷ்அப் வித் அ லேட்ரோ. உங்கள் கைகளில் டம்பிள் வச்சு எடுக்கப்படுற புஷ்அப்க்கு பேர் தான் புஷ்அப் வித் லேட்ரோ. ஒவ்வொரு முறை மேலிருந்து கீழே இறங்கும் போதும் உங்கள் கைகளை ஒவ்வொரு பக்கம் தூக்கி தூக்கி கீழே இறக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது உங்கள் உடற்பயிற்சியோட தீவிரத்தை அதிகப்படுத்தி உங்கள் மையத்தை நிலைப்படுத்த உதவுது. மெடிசன் பால் புஷ்அப். மெடிசன் பால் அப்படிங்கிறது ஒரு சிறிய பந்து. இதை உபயோகித்து செய்யப்படுற புஷ்அப்க்கு பேர் தான் மெடிசன் பால் புஷ்அப். அந்த மெடிசன் பால் மேலே உங்கள் கைகளை வச்சு பேசிக் புஷ்அப்பை நீங்கள் எடுக்கணும். ஆனால் இந்த சின்ன பாலில் உங்களால் ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு புஷ்அப் எடுக்க முடியாது. ஒரு கையை வச்சு மட்டுமே அழுத்தி புஷ்அப் எடுக்கணும். முறையான பயிற்சி இல்லாமல் இந்த புஷ்அப் எடுத்தால் தோள் பட்டையில் காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பேசிக் புஷ்அப் நல்லா எடுக்க கற்றுக்கிட்டு படிப்படியாக சரியான பயிற்சி மேற்கொண்டு தான் இந்த மெடிசன் பால் புஷ்அப் எடுக்கணும். ஒவ்வொரு முறை நீங்கள் புஷ்அப் எடுக்கும் போதும் அந்த மெடிசன் பாலை உருட்டி புஷ்அப் எடுக்கணும்னு உடற்பயிற்சி வல்லுநர்கள் சொல்கிறாங்கங்க. இந்த புஷ்அப் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணுமா. இத்தனை வகையான புஷ்அப் இருந்தாலும் நீங்கள் சோர்வாக இருந்தாலோ இல்லை உங்கள் உடலில் தேவையான வலிமை இல்லைனாலோ நீங்கள் செய்யக்கூடிய புஷ்அப்பில் பிழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். புஷ்அப் செய்கிற நிறைய பேர் பண்ணக்கூடிய ரொம்ப காமனான தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். முதல்ல புஷ்அப் எடுக்கக்கூடிய பல பேர் இந்த பயிற்சியோட பாதியிலேயே தோய்வடைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி பாதியிலேயே டயர்ட் ஆகாமல் இருக்க புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளாங்க் எக்ஸசைஸ் செஞ்சு உடல் வலிமையை கொஞ்சம் அதிகமாக்கிக்கிறது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்.
பிளாங்க் செய்கிறது மூலமாக உங்கள் முழங்கால் வலுவாகி புஷ்அப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக புஷ்அப் எடுக்கக்கூடிய பலரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு, கழுத்தை நேராக வைக்காமல் இருக்கிறது. நீங்கள் புஷ்அப்ஸ் எடுக்கும்போது உங்கள் தலை, முதுகு எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. உங்கள் கண்கள் தரையை நோக்கி இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்கள் கழுத்தை மேலேயும் கீழேயும் ஆட்டி உங்களுடைய கால் விரல்களை நீங்களே பார்க்கும்படியான நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் தவறான முறையில் புஷ்அப்ஸ் எடுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தங்க. உங்கள் கைகளை ரொம்ப அதிகமான இடைவெளியில் பரப்பி வைக்கிறத தவிர்க்கணும். உங்கள் தோள் பட்டைகளுக்கு நேராக உங்கள் கைகள் இருந்தால் தான் முறையான புஷ்அப்ஸை உங்களால் எடுக்க முடியும். தோள் பட்டையை விட்டு உங்கள் கை விலகி அகலமாக போகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய புஷ்அப்ஸ் உங்களுக்கு பலன் அளிக்காமல் போகலாம். இன்னும் நிறைய பேர் புஷ்அப்ஸ் எடுக்கும்போது தங்களுடைய உடலை முழுசாக ஈடுபடுத்தி கீழே போக மாட்டாங்க. இப்படி அரைக்குறையாக புஷ்அப்ஸ் எடுக்கிறது எந்த விதத்திலையும் சிறந்த பலனை நமக்கு தராது. ஒருவேளை புஷ்அப்ஸ் எடுக்கும்போது முழு உடம்பையும் கீழே செலுத்துறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல இன்க்ளைன் புஷ்அப் செஞ்சு பயிற்சி எடுத்து அதுக்கப்புறமா நார்மல் புஷ்அப் செய்யலாம். அடுத்த எபிசோட்க்கு போகிறதுக்கு முன்னாடி புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி கேட்டுடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தோள் பட்டையிலையோ இல்லை முழங்கால்லையோ வலி இருந்துச்சுன்னா புஷ்அப்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கைகள் ரொம்ப அழுத்தத்தை அனுபவிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கைகளை கீழே வச்சு புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக டம்பிள் மேலேயோ இல்லை புஷ்அப் பெஞ்ச் மேலேயோ உங்கள் கைகளை வச்சு நீங்கள் புஷ்அப் எடுக்கலாம். இந்த எபிசோடில் புஷ்அப் பற்றி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் நம்ம புல்அப்ஸ் பற்றி தான் கேட்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள் மக்களே.